हेलो फ्रेंड्स வணக்கம். இந்த வீடியோல நாம why we use PLC over relay control. ஓகே, சோ இப்ப ரிலே கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல எந்த பேனல் ஓபன் பண்ணீங்களுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிலே கண்ட்ரோல்ஸ் தான். ஓகேங்களா, ஃபுல் ஆஃப் டைமர்ஸ், கான்டாக்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயர், இந்த மாதிரி வந்து ஒரு ஒயர் வந்து கச்சா மொச்சான நிறைய கிடக்கும். ஓகேங்களா, ஸோ ட்ரபுள் ஷூட் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இல்லை அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, இது நல்லா தெரிஞ்சவர், அப்படி தான் வந்து ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும். எடுத்தோடனே ஒருத்தர் போய் ட்ரபுள் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎல்சி பேஸ்டு கண்ட்ரோல் பேனல். ஸோ பிஎல்சி பேஸ்டுன்னு வர்றப்போ நம்ம பிஎல்சிக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்பில்டாகவே டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ கம்பேரிங் வித் ரிலே கண்ட்ரோல், ரிலே கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ட்வேராக வந்து டைமர்ஸ், இப்போ ஒரு 10 டைமர் போடனா 10 டைமருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், பெரிய ஸ்பேஸ். ஓகேங்களா, இப்போ கவுண்டர் போடுறீங்கன்னா அதுக்கு கவுண்டருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும். ஒரு 100 டைமர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 டைமருக்கும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் பிஎல்சியில் அதெல்லாம் கிடையாது. பிஎல்சிக்குள்ளே இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு வந்து டைமர்ஸ், கவுண்டர்ஸ், நம்மளுக்கு தேவையான எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், பிஎல்சி யூஸ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட். ஒரு சின்ன இடத்துல வச்சு நீங்கள் ஒரு பிஎல்சி வந்து மவுண்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஸ் இருக்குது. இந்த ரிலேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிஎல்சி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிவைஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு 5 வோல்ட் அவுட்புட் தான் கொடுக்கும். நீங்கள் வந்து லோடில் வந்து ஒரு ஹையர் வோல்டேஜ் லோடு வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏசி லோடு இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணால் த்ரூ ரிலே மூலிமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேவை வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவர் வச்சு உங்களால் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஒன்ஸ் காயில் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் என்சி ஆக போகுது, ஸோ நம்ம லோடு வந்து கண்ட்ரோல் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள, ரிலே கண்ட்ரோல் பேனலுக்கும் பிஎல்சி கண்ட்ரோல் பேனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ பிஎல்சி பேனல், ரிலே கண்ட்ரோல் பேனல் பாருங்கள். இந்த இடத்துல பிஎல்சி பேனல் ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ இது வந்து ரிலே கண்ட்ரோலு. இந்த டைமர் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் ஹார்ட்வேர் டைமரு. ஸோ இந்த ஹார்ட்வேர் டைம் 100 டைமர் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இந்த 100 டைமுக்கும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும், 100 டைமருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆனால் இந்த பிஎல்சியில் பாருங்கள் எல்லாமே வந்து இன்பில்டாகவே டைமரு, கவுண்டர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம கான்டாக்டில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, இப்போ வந்து ஆல் லாஜிக் கண்டைன்ட் இன் பிஎல்சி மெமரி. ஸோ இப்போ பிஎல்சி இருக்குன்னா பிஎல்சிக்குள்ள யூசர் ப்ரோக்ராம் நம்ம ஒன்று சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் ரிலே கண்ட்ரோல் அப்படின்னா நீங்கள் வந்து டைமர்ஸ் கனெக்ஷன் மாற்றி கொடுக்கணும், யாராவது சின்ன சேஞ்ச் பண்ணாலுமே வந்து டைமர் கனெக்ஷன் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ணிக்கலாம் பிஎல்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் பிஎல்சி யூஸ் பண்ண வேண்டிய ஒரே வேலை அவுட்புட்டையும் இன்புட்டையும் கரெக்டாக ப்ராப்பராக ஒயரிங் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎல்சி அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும், லெஸ் மேன் பவர் ஃபார் டிசைன், டவுன் சைசிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி, ஈஸி டு ட்ரபுள் ஷூட் அண்ட் ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது ஒன்றுனா நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வித் ரிலே கண்ட்ரோல், ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் இஸ் பாசிபிள் பை யூசிங் மெனி ரிலேஸ். ஓகே, ஆனால் பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கேன் பி ஃபார் ப்ரோக்ராம்ட் ஹவர் காம்ப்ளெக்ஸ் இட் இஸ், எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, இதில் நீங்கள் மெனி ரிலேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதே காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, இதில் எங்கேருந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோலை பண்ணி புரிஞ்சிக்கிட்டு ஒரு பண்ண முடியும், ஆனால் வந்து எல்லாராலையும் ஈஸியாக ட்ரபுள் ஷூட் பண்ண முடியாது சர்க்கியூட்டில். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நோ அதர் ஆப்ஷன் பட் டு சேஞ்ச் த ஒயரிங், ஒன்லி ப்ரோக்ராம் நீஸ் டு பி சேஞ்ச்டு அண்ட் கண்ட்ரோல் கேன் பி ஃப்ரீலி சேஞ்ச்டு. ஏதாச்சும் ஒரு சேஞ்சு பண்ணணும் அப்படின்னா இதில் பாருங்கள் ஒயரிங்லாம் மாற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஹார்ட்வேர் ரிலேல யூஸ் பண்ணுறப்ப, ஆனால் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் நம்ம காண்டாக்டை மாற்றுவோம், அப்படி இல்லை நேமிங் மாற்றி கொடுப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பிஎல்சியில் ப்ரோக்ராம் மாற்றினாலே போதும், ஒயரிங்கை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ரிலேயபிலிட்டி பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ன்றதுனால தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஃபால்ட்டி கான்டெக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் லைஃப் ஆஃப் பார்ட்ஸ். ஆனால் பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செமி கண்டக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மே டிவைசஸ் கேன் நாட் பி யூஸ் ஃபார் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இந்த ஹார்ட்வேர் கண்ட்ரோலர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல்லாக ஹார்ட்வேர் கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பிஎல்சியில் அப்படி கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எந்த மெஷின் கூட வேணாலும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ சேம் இதுதான், இஃப் அடிஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆர் ரெக்யூர்ட் தே ஆர் டிஃபிகல்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு அடிஷன் பண்றீங்க இல்லை மாடிஃபிகேஷன் பண்றீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ஒயரிங் ரொம்ப பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆனால் பிஎல்சியில் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. பிளஸ் பார்த்தீங்கன்னா இதில் பீரியடிக் இன்ஸ்பெக்ஷன் பிளஸ் லிமிட்டட் சர்வீஸ் லைஃப் பார்ட்ஸ் மஸ்ட் பி ரிப்ளேஸ்ட். ஓகே, பிஎல்சிஸ் கேன் பி ரிப்பேர்ட் மேர் பை ரிப்ளேசிங் மாடியூல்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ரிலே கண்ட்ரோல் ஓன்லி சப்போர்ட்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் இதில் பார்த்தீங்கன்னா ரிலேயில் ரிலே கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் பிஎல்சியில் அனலாக் பண்ணிக்கலாம், பொசிஷனிங் பண்ணிக்கலாம், பிளஸ் சீக்வன்ஸ் ப்ரோக்ராமிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சைஸ் பாருங்க, ஜென்ரலி லார்ஜ், ரொம்ப பெரிய சைஸ். ஓகேங்களா, ஒரு 100 டைமர் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து பிஎல்சிஸ் டு நாட் இன்க்ரீஸ் இன் சைஸ், ஈவன் இன் காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும் அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ல இருக்கட்டும், எதுலையுமே வந்து உங்களுக்கு பிஎல்சி வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா, ஸோ ரொம்ப காம்பேக்ட். ஓகே, இதுல பாருங்க, மெனி டிராயிங்ஸ் ஆர் ரெக்யூர்ட் இட் டேக்ஸ் டைம் டு அரேஞ்ச் பார்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் அசம்பிளைஸ். ஓகே, பிஎல்சியில் டிசைன் இஸ் சிம்பிள் ஈவன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல், இட் டஸ் நாட் டேக் டைம் டு மேனுஃபேக்சர் பிஎல்சிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, டிசைன் பண்ண போறீங்க, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா, அதை டிசைன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இருந்தாலுமே. ஆனால் பிஎல்சியில் பாருங்க, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோலாக இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லேடர் ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா லேடர் டயக்ராம் வச்சு இப்போ ட்ரபிள் ஷூட் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் கற்றுக்க முடியும், ரொம்ப சிம்பிள். லேடரில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ஓஎன்சி தான் யூஸ் பண்ண போகிறோம், இது தவிர வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ வென் கம்பேரிங் வித் ரிலே கண்ட்ரோல், பிஎல்சி கண்ட்ரோல் வந்து ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வந்து எல்லாமே புரிஞ்சிக்க முடியும், டைமும் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பிஎல்சியோட இன்புட் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.